வெல்கம் டு ஏகே பி கிச்சன். இன்றைக்கி நம்ம சுவையான சத்தான வாழைப்பூ பொரியல் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னால் இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து வாழைப்பூ பொரியல் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வாழைப்பூ வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சாதம் வடித்த தண்ணி கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து இது கட் பண்ணி 1 ஹவருக்கு மேலே ஆகிட்டு மற்ற எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் செய்யணுங்கிறதுக்காக கட் பண்ணி போட்டேன். பட் பாருங்கள், இந்த இதில் போட்டிருக்கிறதுனால நமக்கு கருப்பாகல பாருங்கள், மற்றபடி பயங்கர கருப்பாயிரும். இந்த தண்ணியில் வந்து நம்ம சாதம் வடித்த தண்ணியில் போட்டிருக்கிறதுனால நமக்கு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி நான் நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வாழைப்பூ வந்து எப்படி க்ளீன் பண்ணணும், வாழைப்பூ வடங்கிறது போட்டிருப்பேன், அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க நீங்கள் பாருங்கள். அதாவது வாழைப்பூ வந்து கட் பண்ணும்போது எப்போவுமே நம்ம வந்து ஆயில் வந்து கையில் அப்ளை பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி வந்து அவசியமாக வேலை பார்த்துக்கிட்டே சைடில் அதை கட் பண்ணதுனால நான் ஆயில் அப்ளை பண்ணல. இந்த பாருங்கள், நான் ஆயில் அப்ளை பண்ணலைன்னா உங்களுக்கு எதுக்கு காமிக்கிறேன்னா இப்படி தெரியும் வந்து பாருங்கள், இந்த மாதிரி பிளாக் கலர் ஆகிடும் கையெல்லாம். அதனால தான் இதுக்கு முன்னாலே நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கலரில் வந்து நமக்கு தரை பிடிக்காது. ஸோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறமா என்னென்னா, இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணணுங்கிறது நம்ம இதை சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட்டில் வந்து கொஞ்சம் நல்லா அலுச்சி எடுத்துக்கோங்க. அதில் இருக்க தண்ணியை வந்து நம்ம வந்து வடிகட்டிடணும், ஏன்னா அது வந்து ஒரு சுவர்ப்பு தன்மை இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்போவுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து கடாயில் தண்ணி வச்சு தண்ணி கொஞ்சம் சூடாகிட்டு பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வாழைப்பூவை கொஞ்சம் புளிஞ்சு அதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பூவுமே அது கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா பொடியாக வெட்டிக்கோங்க. இதில் ஒரே ஒரு இது வந்து நான் நேற்று சொல்லும்போது சொல்லியிருப்பேன், மேலே இருக்கிற அந்த நரம்பு பக்கமும் கீழே இருக்க அந்த ஒரு ஒயிட் கலரில் இருக்கும் அந்த ரெண்டையும் எடுக்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும், கீழே போக போக வந்து அந்த நரம்பு மாதிரி இருக்கிறது மட்டும் எடுத்தால் போதும், கீழே இருக்க அந்த ஒயிட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போ வந்து நமக்கு எடுக்க வேண்டியதில்லை, கீழே போகும்போது சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் நீங்கள் உள்ளே எடுத்துட்டிங்கன்னா குட்டியோண்டு ஒரு குருத்துன்னு நாங்கள் சொல்லுவோம், அதை வந்து நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இதை வந்து நான் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டாச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து ஹை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் இது அவியும் போது அது கூட உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பொரியலுக்கு பார்த்துட்டு நம்ம அப்புறமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் உள்ள தண்ணியை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது வேகும் போதே இது கூட நம்ம வந்து பொரியலுக்கு ஆட் பண்ணுறதுக்கான தேங்காய் வந்து ஒன்று ரெடி பண்ணணும். அது எப்படி என்னென்ன ஆட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். நம்ம அந்த பொரியல் கூட ஆட் பண்ணுறதுக்கான அந்த மசாலா பொருள் என்னெல்லாம் பார்க்கலாம். நான் வந்து ஒரே ஒரு துண்டு தான் தேங்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் மட்டும் எப்போவுமே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்திருக்கேன். சோம்பு போடுங்க, அந்த வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வந்து நல்லா அவிஞ்சிச்சு பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்லேயே இது அவிஞ்சிருது, ரொம்ப வந்து நேரம் எடுக்காது. இப்போ அவிஞ்சிச்சு, இதை நம்ம வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வந்து வாழைப்பூவை ஃபில்டர் பண்ணி வச்சிட்டோம். அதை வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சு. கடாய் சூடானோனையும் ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடாகட்டும். சூடானோடையும் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். எரிக்க ஆரம்பிச்சிருச்சு. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 5 6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அது கூட போட்டு அது கூடவே கழுவி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுதை வந்து அது கூட போடணும். இப்போ தேங்காய் கூட நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை பச்சை மிளகாய் இது வந்து பிடிக்கலன்னு சொன்னால் காஞ்சி மிளகாவை சேர்த்துக்கோங்க. அப்படி அரைக்கலைன்னா இதில் வந்து காஞ்சி மிளகாவை கிள்ளி போட்டு தாளிச்சுக்கோங்க. இதை வந்து இந்த தாளிக்கிறோம் பார்த்தீங்களா, இது கூடவே சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஏன்னா பச்சை வாசனை போகணும், அந்த பச்சை மிளகாவையும் அந்த சோம்பு வாசனை கொஞ்சம் போயிடும். ஒரு 2 நிமிஷம் இதில் போட்டு வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நான் வதக்கியிருக்கேன். வதக்கினோடனே அதோடய பச்சை வாசனை கொஞ்சம் நல்லாவே கம்மியாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வாழைப்பூவை தூக்கி அதுக்குள்ளே போட்டோம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சம் தான் உப்பு ஆட் பண்ணோம்.
இதை ஒரு 3 மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா சிம் பண்ணி வச்சுக்கோங்க. சிம் பண்ணி வச்சு எடுத்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆகிட்டு நம்ம பாருங்கள் நம்ம பொரியல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. நல்ல வாசனையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம செஞ்சு கொடுங்க. வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு நாளோ நமக்கு வாழைப்பூ நீங்கள் வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. இது செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.